வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்யூரிங், டைப்ஸ் ஆஃப் க்யூரிங் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் க்யூரிங் க்யூரிங் ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணுறோங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். க்யூரிங் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, சிமெண்ட்லேருந்து காங்கிரீட் எந்த பொருள்னாலும் சரி, சிமெண்ட் ஓரியன்ட் பொருள் எதுனாலும் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனுங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து அதில் உள்ள ஹீட் வந்து வெளில எமிட் ஆகும். எமிட் ஆகும்போது என்னென்னா, அது வரும்போது அதோடய ஸ்ட்ரென்த்தனிங் வந்து கம்மியாகும். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணிங்கிறத ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி கூல் பண்ணி அதோடய ஸ்ட்ரென்த்தனிங் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிராக்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அந்த கிராக்ஸையும் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த க்யூரிங்கிற ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராக்ஸ் அதிகமானுச்சுன்னா என்னாகும்னா, கரோஷன் வந்து ராட் ஸ்டீல் வந்து கரோஷன் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த க்யூரிங்கிற ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம ஊர் சைடு நம்ம ஜென்ரலாகவே நம்ம பண்ணுறது க்யூரிங் ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று பாண்ட் டைப் க்யூரிங்கு, இன்னொன்று கன்னி பேக்ஸ் க்யூரிங்கு. பாண்ட் டைப்ஸ் க்யூரிங் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா, எங்கே பண்ணுவோன்னா ஜென்ரலாக வந்து ஹரிசன்டல் ஃபேஸ் உள்ளது, அதை வந்து ஸ்லாப் ஓரியன்ட் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பாண்டு மாதிரி கட்டி, அதை வந்து குளம் மாதிரி கட்டி ஒரு பாத்தி நம்ம கட்டுவோன்னா, டெம்பரரியாக பாத்தி ஒன்று சிமெண்ட்டு மண்ணையும் மிக்ஸ் பண்ணி பாத்தி கட்டி இது பண்ணி தண்ணி விடுறது வந்து ஸ்டாக்னேட் பண்ணுறது வந்து பாண்டு க்யூரிங் ப்ராசஸ்ஸு. இது வந்து வெர்டிகலாக உள்ள இடத்துல எப்படி பண்ணுறோங்கிறது பார்த்திங்கன்னா, கன்னி பாக்ஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வெர்டிகலில் வந்து தண்ணி நிற்காது, ஈஸியாக ஃப்ளோ ஆகி கீழே வடிஞ்சு விழுந்துடும். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சாக்கு இருக்குல்ல, சாக்கை வந்து நம்ம வந்து சைடு ஃபுல்லாக, இப்போ பீம் காலம் ரெண்டுமே வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் தான், ரெண்டுத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக சாக்கை போட்டு க்யூரிங் பண்ணுறோம். இதுதான் ஈஸியான மெத்தடு, சிம்பிளான மெத்தடு. இது வந்து பீமுக்கு வந்து நம்ம வந்து இந்த கன்னி பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி க்யூரிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலமுக்கு நம்ம எப்படி க்யூரிங் பண்ணியிருக்கோங்கிறது இந்த வாங்க பார்க்கலாம். இதுதான் நண்பர்களே காலத்தில் நம்ம எப்படி கன்னி பேக்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோங்கிறது. இதுதான் நண்பர்களே பாண்ட் டைப் க்யூரிங்கு, இந்த இருக்குல்ல இந்த, இதுதான் இந்த நான் சொன்ன சிமெண்ட்டும் எம் சாண்டும் மிக்ஸ் பண்ணி கட்டுற டெம்பரரி ஸ்ட்ரக்சரு. இந்த பானி விற்கிறதுக்காக நம்ம பாத்திங்கிறத கட்டுவோம். கட்டி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வைப்போம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.